மக்கள் நீதி மையம். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான பேசு பொருளாக இன்று அமைந்திருப்பது புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசாங்கம் ரத்து செஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏறக்குறைய ஒரு வருடங்களுக்கு மேலாக விவசாயிகளின் தொடர் போராட்டம், அவர்களின் துயரங்கள், பல்வேறு தரப்பினரின் எதிர்வாதங்கள், அதாவது இது வந்து விவசாயிகளுக்கும் விவசாய பொதுமக்களுக்கும் எதிரான ஒரு சட்டம் என்பதை தொடர்ச்சியாக அவர்களின் நிலைப்பாடை மன உறுதியோடு வைத்து வந்த விவசாயிகளுக்கு இந்த இடத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது மக்கள் நீதி மையம். பணம் இல்லாமலும் நாம் வாழ்ந்து விடலாம், உணவில்லாமல் வாழ முடியாது என்பதற்கு உதாரணமே உழவும் உழவு சார்ந்த விவசாயம். அப்படி ஒரு தன்மைகளை கருப்பு வேளாண் சட்டங்களை இயற்றி வதைத்த மத்திய அரசு இன்று நமது தொடர் வலியுறுத்தல்களாலும் போராட்டங்களாலும் சற்றே அவர்களின் நிலைப்பாடிலிருந்து இறங்கி இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு ஐயப்பாடு உண்டு. நமது பாரத பிரதமர் வருகின்ற 5 மாநில சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இதில் ஏதேனும் ஒரு சூட்சமம் வைத்திருக்கிறார் என்றால், அதற்கும் ஜனநாயகமும் விவசாயமும் எங்களை போன்றோர் இதற்கான தக்க பதில் உரிய நேரத்தில் கொடுப்பார்கள். எது எப்படியாயினும் இன்றைய தினம் விவசாய பெருமக்களுக்கும் விவசாயிகளுக்குமான ஒரு மகிழ்ச்சிகரமான தினம். இதனை மிகுந்த தன்மைகளோடு மக்கள் நீதி மையம் வரவேற்கின்றது. இதுபோன்ற கொடுங்கோல் சட்டங்களை, இனியாவது மக்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றாமல் மத்திய அரசாங்கமும் ஆளுகின்ற மத்திய சர்க்காரும் ஈடுபடாமல் இருக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் நீதி மையம்.